ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற முதல் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவலினை நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் ஆலோசிக்கப்பட்டது? சுசித்ரா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க, இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டது? மிக ஒரே நாடு ஒரே தேர்தல் கமிட்டியினுடைய முதல் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றுள்ளது. மிக முக்கியமாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த 8 பேர் கொண்ட கமிட்டியினுடைய முதல் கூட்டம் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்றுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை அவைத்தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, முன்னாள் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் மற்றும் என்கே சிங் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஹரிஸ் சால்வே உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தினுடைய சுமார் 40 நிமிடங்கள் இந்த கூட்டமானது நீடித்தது. முதற்கட்டமாக சமர்ப்பிக்கப்பட்ட, அதாவது நீதி ஆயோக் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை இன்று முதல் நாளான இன்று இந்த குழுவானது ஆராய்ந்ததாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலானது ஒட்டுமொத்தமாக மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறுவதற்கான சாத்தியம் என்பது எந்த வகையில் உள்ளது என்பதை இந்த குழு ஆராய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக இதற்கு முன்னதாக தேர்தல் ஆணையம், மத்திய சட்ட அமைச்சகம் மற்றும் நீதி ஆயோக்கால் வழங்கப்பட்ட அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அறிக்கைகள் மற்றும் புள்ளி விவரங்கள் அடங்கிய அந்த அறிக்கைகளை தான் அவர்கள் இன்று ஆலோசித்தார்கள் எனவும், அடுத்த கட்டமாக இது தொடர்பான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்று மேற்கொள்ளப்பட்டது என்று கூறப்படுகிறது. சுமார் 40 நிமிடங்கள் நீடித்த இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது முதல் ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த குழுவானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு முதல் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது. விரைவில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தொடரும் எனவும், கூடிய விரைவில் ஒரு விரிவான ஆலோசனையை தேர்தல் ஆணையத்துடன் நடத்த உள்ளதாகவும் தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தலைப்புக்கு நன்றி சுசித்ரா.